ஹேய் வந்தனம் செனியோர் அண்ட் செனியோரிட்டா, இது ஜாரா கேமிங். நம்ம விளையாண்டு கொண்டிருப்பது ரேன் சிமுலேட்டர் தமிழ். நம்ம கடைசியாக கோழி பண்ணையை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுட் ரெடி பண்ணுறத ஒரு கட்ட போகிறோம். அப்படி தான் அது மேனுவலில் போட்டிருக்கு, எனக்கு புரிஞ்சவரை அப்படி தான் போட்டிருக்கு. கரெக்ஷன் எனக்கு தெரியாது. ஃபில்ஸ் ஆல் ட்ராஸ் இந்த ஏரியான்னு போட்டிருக்காங்க. அதனால் அதை தூக்கி நான் போட போகிறேன். ஏன்னா நான் சாப்பாடு வாங்கி வாங்கியே இந்த பன்னிக்கும் கோழிக்கும் செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த செலவை குறைச்சேன்னா பாதி வேலை எனக்கு குறைஞ்சிரும். ஆதலால் அதுக்கு தேவை கான்க்ரீட், மெட்டல், அது ரெண்டும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அண்ணாச்சி கடையில் ஆளே இருக்காது, ஆனாலும் சர்வீஸ்க்கு சாம்பிளும் கொடுக்க மாட்டார். அப்பா என்ன பெருசாக வருது, இதுக்குள்ளே இப்படி குறுக்கால கட்டுற விரும்பல. ஹை ஐயோ விளப்பம் இல்லை, இருங்க கோழி கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. அப்படி அப்படி ரெண்டுத்துக்கும் குறு நடுவில் கட்டிக்கிறேன். அப்போ தான் ரெண்டுத்துக்கும் பங்கீடு வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு கனெக்ஷன் லேஅவுட் பைப்லைன் நல்லா போடணுமா, ஐடியாவே இல்லைங்க, எப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே தானா, நோ ஐடியா. ரொட்டேட், ஏய் ரொட்டேட்டுக்கு அங்கே ஏதோ இருக்குது ரெண்டு. ஓகே வச்சுட்டேன். ஆமாம் ஏ மேலே வந்துச்சு. ஓகே இப்போது இதுக்கு வந்துன்னா வேண்டியதை மட்டும், டோகுள் ஏரியா விசிபிலிட்டியா. ஹேய் என்ன நடக்குது, ஓ மை காட், ஓ இந்த இருக்கிற ரீஜனில் அது ஃபில் ஆயிடுது. ரைட் 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 ரைட், இந்த ரீஜனில் இதுவும் வருது அதுவும் வருது. ஓ கார், இப்போ நான் இதை கெட்டும்போது இப்படி கெட்டுறேன்னா இந்த இடத்துல இடித்து இப்படியே ஒரு பின்னாடி ஒரு மாட்டுப்பனையும் கட்டிட்டேன்னா கரெக்டாகும். ஆனால் மாட்டுப்பனை இப்படி கெட்டினா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. மாட்டுப்பனையும் பேரலாக தான் வைப்பேன். இந்த சைடை கட்டி ஃபீடர் இந்த சைடு அடிக்க விட்டுற வேண்டியதான். ஆஹா ஒரே கல்லில் பழமாக அடிக்க போகிறேன்டா. சூப்பர்ரா, வெரி குட்ரா, என் செல்லாக கட்டிட்டு அரை கார்த்திக். ஓகே லெட் மீ கோ அண்ட் பை கான்க்ரீட் அண்ட் மெட்டல். மெட்டல் எவ்வளோ வேணும், 125, கான்க்ரீட் 50, கான்க்ரீட் 50, கான்க்ரீட் 50. அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பாடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். நான் என்னன்னு தெரிலங்க, நான் சும்மா இருக்கிற நேரம் மழையே காணோம். ரெக்கார்ட் பண்ணால் மழை பின்னாடி விழிஞ்சிக்கிட்டே இருக்குது. 16, ஓகே யூ ஆல் கைஸ் ஆர் குட் மேன், யூ கைஸ் கேன் ஹேண்டில் இட், ஆல் பி ஆஃப் ஃப்ரம் யோர் ஹே. ஓகே மேன் லெட்ஸ் ரோல் படி. இது எடுத்து வெளில வச்சிடுறேன், அது எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்னு தெரியாது. கான்க்ரீட்டு மெட்டல் இந்த அப்டேட்டில் தான் புதுசாக கொடுத்தது. நான் லாஸ்ட்டாக விளாண்டப்போ அதை டீல் கூட பண்ணல என்னன்ட்டு. எவ்வளோ எப்படி வரும் எப்படி இருக்கும், கான்க்ரீட் அதிகபட்சம் சிமெண்ட்டும் தண்ணியும் கலந்து தான் வைக்கணும். இவங்க டைரெக்டாக மூட்டை மூட்டையாக போட்டு வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பா சரியான புயல்னு நினைக்கிறேன், பக்கத்தில் என்ன புயல்னு தெரில, நியூஸ் போட்டால் தான் தெரியும். பை த வே உங்களுக்கு என்ன புயல்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கைஸ். என் மனசில் அது புரட்சி புயல். ஆ ஏய் திருத்து பாருங்கள், அந்த இலையெல்லாம் காற்றுல ஆடுறது. வா வா நைஸ், பேக் டு த மொக்க ஜோக் ஐ வாஸ் சேயிங். எனக்கு தெரிஞ்சவர் இந்த புயலோட பெயர் புரட்சி புயல் விஷால். ஆம்பல 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 ஆம்பலனா கார் பறக்கணும், படுக்க கூட தாச்ச. நான் பாடு வழக்க தோசத்தில் பேபி ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன், புயலில் தனியாக இருப்பா. அந்த மாதிரி போயிட்டு பயந்துருச்சேன், எதிர்பார்க்க நேரம் இடிச்சு என்னை பயந்துருச்சு. இப்போ தெளிவாக இருப்போம் அப்படியே. மின்னல் இடிக்கவும் இடி சத்தம் கேட்குது, அப்படின்னா புயல் தள்ளி இல்லை, என் பக்கத்துலே தான் இருக்குது. என் பக்கத்தில் காலி சீட்டு தான் இருக்குது. ஒருவேளை என் தாத்தாவாக இருப்பாரோ, அப்போ என் தாத்தா தான் புரட்சி புயல் விஷாலா. அட அவ்வளோ பெரிய பெருமைக்கு சொந்தக்காரனா நான், பாருங்களேன் எப்படியெல்லாம் கதையை டெவலப் பண்ணிட்டு போகிறேன். இப்போவே கண்ணை கட்டுது. ஓகே ஷாப் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான். ஏய் பங்குக்கு வந்திருக்கேனா, அப்போ ஷாப் சைடு நான் போகலையா என்ன மேன். வந்ததுக்கு பெட்ரோலை போட்டு வண்டிக்கு போட்டுட்டு அட்டே என்ன பட்டன் மறந்துடுச்சா, அதை மாற்றி மாற்றி விளாண்டுட்டு இருக்கிறேன். ஹிட் த கேன், மேப் எடுப்போம், ஹார்ட்வேர் அப்படியே ரைட்டில் போய் ஸ்ட்ரைட்டில் லெஃப்ட் எடுத்தா தெரிய போகுது. ஓகே மேன் தேங்க்ஸ் ஃபார் த பெட்ரோல், ஆல் பி அவுட் ஆஃப் யோர் ஹேண்ட். சச்ச இந்த மலையிலும் கடை திறந்து வச்சு தர பாருங்க, அந்த மனசு தான் சார். உங்கள் கடை டைமிங் என்ன சார், இது ஆல் டைம் ஓப்பன் நினைக்கிறேன். பா எங்க உள்ள வந்துமா என்ன சவுண்டு, எனக்கு பயங்கர பலமாக கேட்குது, உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்னொரு சாங் வேறு போடுற கேட்க வாய்ப்பே இல்லை. கான்க்ரீட் 50 கிலோ பேக், ஏய் என் மொத்த சத்தியும் கேட்குறான். வுட் அண்ட் பிளாங்க்கு $8,
அப்போ இருக்கிறதெல்லாம் நான் வித்தா வாங்கிச்சு $32, 8 பீஸ் $32. ஓகே, என்னெல்லாம் கேட்டாங்க மறந்துட்டேன். கான்க்ரீட் பேக் 50 கிலோ, இது 125 நினைக்கிறேன். வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் சொத்தே அழிச்சு கேட்குறான். கான்க்ரீட் பேக் மட்டும் இப்போ வாங்கிக்கிறேன். போய் ஒரு பண்ணி அடிச்சிருவோமா, என்ன சொல்கிறீங்க? இல்லை மலையில் வேட்டைக்கு போவோமா? கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமரசாமை. கான்க்ரீட் மூட்டையில் அப்படி மலையில் போடாதீங்கடா, கெட்டு போயிரும்டா. ஆக்சுவலாக கான்க்ரீட் மூட்டையில் வராது, சிமெண்ட்டு தான் வரும். அதையும் மலையில் போடக்கூடாது. சிமெண்ட்டு மலையில் பட்டப்பட அது கான்க்ரீட்டாக மாறிடும். ஹியர் இட் ஃப்ரம் அன் இன்ஜினியர். இவ்வளோ இடிக்குது, என்னோடய கோழி குஞ்சுங்கள்லாம் பயப்படுது. சேவல் பர் சூரியன் எங்கே வரும்? ஐய், அங்கே அங்கே குட்டி விடப்படுது. எஸ், ஹார்ட் பறந்ததை பார்த்தேன். எங்கே என் குட்டி? ஆஹா, எனக்கு என்ன என்ன வந்துச்சுன்னா இப்போ ஒரு இதை அடிச்சிருவோம் தான் யோசிச்சு வந்தேன். இது இப்படிலாம் ஹார்ட்டை காமிச்சு எனக்கு மனசை மாற்றிருச்சு. என்னங்கடே, சரி இது கட்டினா ஏரியா ஃபுல்லாக இது சாப்பாடு தரப்போகுது. அப்போது அந்த விண்ட்மில்லு கட்டினா தண்ணி தரும்ல, அதை குறுக்கால வச்சு டோபிள் ஏரியா. எஸ் ஏரியா ரேடியஸ் தான் பார்க்க வந்தேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே ஏரியா தான் இருக்குது. ஆடா நீ வேற மின்னல் சும்மா இருக்கு. இதுக்கு ஆட எங்கப்பா மெட்டல் 150 கேட்குறான். ஏய், 2 சேவல். என் பண்ணல ஆக்சுவல் 1 சேவல் தான் இருந்தது, குட்டி வளர்ந்து சேவலாயிருக்கு. அடங்கப்பா, ஆஹா, இதை இனம் பெருகம் பண்ணியே நான் பெரிய மாமாவாயிருவேன் போல ஏரியாக்கே. என்ன சொல்கிறீங்க, 2 அடிச்சிருவோமா? கை விறுவிறுந்து. ரெண்டு அடிச்சிருக்கேன் போதும். எஸ், ஃபஸ்ட்டு பாடி நம்ம பண்ணையில் விழுந்துருச்சு, அதுவும் என் கையால் விழுந்துருது. எதுவும் யதார்த்தமாக இருக்காது. இந்த பண்ணையில் எல்லாருக்கும் எல்லார் வரலாற்றை எழுதுறத நான் தாம்படே. கொஞ்சம் லிஃப்ட் விடுங்க, அப்படியே ஏற்றி வச்சிடறேன். ஆஹா, இதை மறந்துட்டேனே, எதுக்கு வெட்டேன், தேவையில்லாமல் அடிச்சிட்டேன். போன கேமில் குக்கிங் பண்ண கற்றுக்கிட்டேனே, அந்த குக்கிங்கை தான் பண்ணணும்னு யோசித்தேன். ஆனால் அது பண்ணுறதுக்கான கிரைண்டரு மிக்சர் எதுவுமே எடுக்கலைன்னா தேவையில்லாமல் படித்து வச்சுட்டேன். கொண்டு போய் உள்ளே தான் வைக்கணும். இந்தா இதுக்குள்ளே இருக்கட்டும். அன்வான்ட் ஃபுல்லி அன்வான்ட் ஒர்க் சார். எதுக்கு பண்ணுறானே எனக்கு தெரியாது. எல்லாம் பைத்தியகாரத்தாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த எக் எத்தனை எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐகஸ் ஒரு எக்கு இவ்வளோ $5 சம்திங் நாவலை. ஒரு $200 சாலிடாக தரும்னு நினைக்கிறேன். எக்ஸ் மட்டும், சிக்கன் இருக்குது. எனக்கு இந்த பணியில் டியர் எங்கே எட்டி பார்க்கணும்னு தெரில. ஹண்டிங் அந்த ஏரியா மேப்பில் மார்க் பண்ண மறந்துட்டேன். இப்போ அது எங்கேன்னு திருப்பி வர நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதோ கண்டுபிடிச்சாச்சு, வந்தாச்சு. ஹண்டிங் ஏரியாவுக்கு வந்திருக்கனே. எனக்காக எனக்காக வாழ நினைக்கிறேன், உனக்காக உசுரை கொடுக்குறேன் அப்படின்னு தான் மான்கள் தானாக வந்து ஆஜராகி சொல்ல வந்துட்டீங்க. வெரி குட், ஐ லைக் யூ. பட் என்கிட்ட ஷார்ட் வாங்காதனால ஐ டோன்ட் லைக் யூ. மானெல்லாம் என் கண்மோடு குச்சி விளையாடுன்னு பார்த்தா என்னை சுத்த விடுறீங்க, ஆனால் கண்ணில் மாட்ட மாட்டுக்கிறிய. நான் இன்றைக்கி இந்த வீடியோலேயே அது ரெண்டுத்தையும் ஆட்டோமேட்டிக் ஃபுட் சிஸ்டமையும் ஆட்டோமேட்டிக் வாட்டர் சிஸ்டம் ரெடி பண்ணிடணும்னு பார்த்தா என்னை லாக் பண்ணுறீங்க. நான் இப்போயே சொல்கிற நண்பா கேட்டுக்கோங்க, என்னால் அது கட்ட முடியலன்னா உங்களுக்கு இன்னொரு இது இருக்குது. நான் முன்னாடி கொடுத்த வாக்கை நிறைவேற்றிடுவேன். முன்னாடினா இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன வாக்கு இல்லை, ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு. ஓகே, லெட்ஸ் ஹிட் த ஹண்டிங் ஜோன் அகெயின். இருட்டில் பார்த்தப்ப தான் தெரில, வெளிச்சத்தில் பார்க்க மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். ஆ, கரடி ஒரு வழியாக பார்த்துட்டேன்டா. கரடியே இல்லையோன்ற கேள்வி வந்துச்சு இந்த கேமில். கடைசியாக பார்த்துட்டேன். மேப்பில் லொக்கேஷன் பார்த்துக்கிறேன், ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு பின்னாடி. ஆனால் ஒரு கரடி தான் நான் பார்த்துருக்கேன். அப்போ இது மெயின் ப்ரைம் லொக்கேஷன் இல்லை. தேடுறோம், கடைக்கிற வர தேடணும், தேடனா கிடைக்காது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே ரவுண்ட் அடிச்சு ஏற போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. கமான் கரடி, ஒன்றை தான் இழுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ஆக்சுவலாக நான் தேடி தான் வந்தேன். தேடி வரும்போது
இங்கே ஏறும்போது எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது, நடக்கிற சவுண்டு அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான். அது கேட்கும்போது என்னமோ தெரில ஒரு மாதிரி புல்லரிக்குது, ரியல் நிஜத்தில் நான் எதாவது மிதித்து நடக்கிற மாதிரி. ஓகே, இது ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு கூலர் கூலர் ஃபுல்லாகி விட்டது என்றால் இப்போ அடுக்க வேண்டும். இந்த இடத்துல பைனாகுலர் கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த தாத்தாவோட வேட்டையாடுற வீட்டு காட்டுக்குள்ளே இருந்தது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த பைனாகுலர் கொடுத்து வாவ், இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துருந்துருக்கலாம். செம்ம வியூ. இது எத்தனை நாள் கவனிக்காமல் போயிட்டேன், இதை கவனிக்காமல் என்னடா விளாண்டேன் கேமு. சே, அற்புதமான வியூ. தம்மில் கிடைச்சாச்சு. கேமரா, ஆ இன்னொரு கரடி, பரவாயில்ல. அப்போ இந்த மலையில் நான் கொடுத்தனை வந்துடலாம். ஓய் ஓடிவா. ஓடிவான்னு சொன்னது கீழே உருண்டு போகிறதுக்கு இல்லை. ஆன் இப்போ மாட்டுது, ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எனக்கு ரெக்கார்டிங் மைண்டும் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அதை கட்டுற ஐடியாவில் நான் வெளில வந்துட்டேன். செகண்ட் ஆப்ஷன் தான் போக்குறேன், வைக்கிறதுக்கு இடையில பார்த்திங்களா இப்படி மாட்டிக்கிட்டேன். எல்லாம் மீட் பால் சாசேஜ், ஒன்று கூட நான் என்கிட்ட இருக்கிறது இல்லை. வைல்டு மீட் விற்போமா என்ன? வித்து தான் அவன்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. ஆஹா, எக்கு 16 எக்கு தான் இருக்கா? நான் அதுவே சால்டாக $200 வரணும்னு நினச்சி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் விற்கிறதா இல்லை, சிக்கன் நான் வேறு எதுக்கு பண்ணுவேறேன். ஓகே பாய்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபீடர்ஸ் ஆர் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. நான் முன்னாடி சொன்ன வாக்கை இப்போ நிறைவேற்றுற கடமை வந்துடுச்சு. பபே, ஐ எம் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஹலோ பபே, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டாக வந்தப்போ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த கடையில் லைட்டே இல்லைன்றதுக்காக கலெக்டருக்கு ஒரு மனு போட்டு இந்த இடத்துக்கு லைட்டு போட வைப்பேன்னு சொன்ன ஞாபகம் இருந்ததா? இல்லை, ஞாபகம் இருக்காது. அப்போ ஃபீல் பண்ண ஏரியா கலெக்டர் இல்லைன்ட்டு. கலெக்டர் இல்லைன்னா என்ன? என் கைவித்த இருக்குது, ஐ மீன் என் கைவித்த இருக்கு. பிளாடி ஹெல், என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டீங்களா? இந்த கடைக்கு நான் அப்படி லைட்டு போட்டுறான்னு பார்க்குறேன், அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு பிடிச்சிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கேமே? ஆ, நான் நிம்மதியாக ஒரு ஆள் இம்ப்ரெஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? சனியாக பிடிச்சா கேமு? சை, நினச்சது முடியலை, முடியும் நினச்சது நினைக்க முடியல. என்னங்கடா இது மேலே? இதுக்கு மேலே கட்டு ப்ளே மெட்டல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த இடத்துல ஒரு லைட்டை போட்டு வச்சுருவோம், அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுவான்ட்டு. எனிவேர் பில்ட்டு இந்த அப்டேட்டுக்கு சொன்ன ஒரே ரீசன், எங்கே வேணாலும் கட்டிக்கலான்ட்டு. கேவலம் இந்த கடையில் கூட நல்லா கட்ட முடியலனா என்னடா எல்லா இடத்துலையும் கட்டுறது? இந்த இடத்துல என்னால் வேறு என்ன கட்ட முடியும்? ஒரு க்ரீனரி. இதெல்லாம் ஏன் ஹைட்டில் போகுது? என்னோடய என்னோடய பண்ணையிலேருந்து இது கிரவுண்ட் எலிவேஷன் ஜாஸ்தியாக இருக்கா? சி கம்மியாக இருக்கா? வேறு ப்ரிசர்விங் பின் ஃபார் சீஸு, அதுக்கும் எதுவுமே கட்ட முடியலையா? அட்லீஸ்ட் ஒரு ஃபென்ஸு, வாய்ப்பே இல்லை. கேம் இஸ் அ பிக் லைங்க. இந்த வானத்தை பார்த்து ஒரு இது போட்டுறாத. உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு முடிக்கணும்னு பார்க்குறேன், ஏமாற்றங்களாக போயிடுச்சு இந்த வீடியோவில். மன்னிச்சிருங்க மக்களே, நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் அந்த இதையும் பண்ணி கட்டுறேன். அதுவரை உங்களோட விடை பெற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் விட்டு விடுங்க. மேலும் ரேன் சிமுலேட்டர் போன்ற மற்றொரு வீடியோகளில் காண்பதற்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி மேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஸ்டிக்கிங் ஃபார் திஸ் லாங். யூ கைஸ் ஆர் த பெஸ்ட், யூ த மேன், பேட் ஆன் யுவர் பேக், பை. Con la pasión